KSR High-Tech Senior Secondary School, Viradachalam. அப்போ இந்த டெஸ்ட் வந்து உங்க சக்சஸ்க்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு? மோஸ்ட் ஆனது என்னோட சக்சஸ்க்கு வந்து நான் அந்த டெஸ்ட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். அதுல என் மார்க் டெஸ்ட் ஒரு 540 எடுத்து ஒருத்தர் வந்து 720 மோல்ட் பண்ணி டெஸ்ட் தான் டெஸ்ட் உங்களை எப்படி மோல்டு பண்ணுச்சு? டெஸ்ட்னால தான் வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் வந்தது மோஸ்ட்டாக வந்து டெஸ்ட்னால தான். அதுலேயும் இந்த மார்க் டெஸ்ட் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ்ஆர் ஹைடெக் சீனியர் செகண்டரி ஸ்கூல், விருதாச்சலம். யூத் பேப்பரின் வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து ரஜினீஷ். நான் நீட் 2024 720 out of 720 எடுத்திருக்கேன். ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்திருக்கேன். என்னோட அப்பா பேர் வந்து பிரபாகரன். அவர் வந்து சதர்ன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக இருக்கார். எங்கள் அம்மா பேர் வந்து விமலா தேவி. அவங்க வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. டெஸ்ட் எழுதும்போது என்ன ரெக்டிஃபை பண்ணோன்னா டென்ஷன்லேயே சிலதெல்லாம் மறந்துடும். அது டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பொறுமையாக இருந்தாலே கூலாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. மோஸ்ட்டாக நம்ம கூலாக வச்சுக்கிட்டோம்னாலே கொஷின் ஒழுங்காக படிக்க முடியும். நம்ம அந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதும்போது அந்த இப்போ 3 hours 20 minutes எக்ஸாம் எழுதுறோன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம். அந்த 3 hours 20 minutes ஒழுங்காக நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா நமக்கு மார்க் போக வாய்ப்பு இருக்குது. அந்த 3 hours 20 minutes உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வச்சு படிக்கணும். என்ன ஒரு ஃபஸ்ட்டு இப்போ டெஸ்ட் எழுதுனோடனே எனக்கு ஆன்சர் கீ தந்துடுவாங்க. ஆன்சர் கீ வச்சு நான் வந்து டெஸ்ட் வந்து எதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன், எதோ தப்பு பண்ணியிருக்கேன், அது தப்புன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். அது வந்து அதுக்கப்புறம் அதில் நான் அதை வச்சு நான் எரோ நோட் எழுதுறேன். அப்புறம் ஓஎம்ஆர் வரும். சம்டைம்ஸ் ஓஎம்ஆர் ஷேடிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதில் ஓஎம்ஆர் வரதால் அதிலேயே காமிச்சிரும். ஓஎம்ஆரில் ஷேட் மிஸ்டேக் பண்ணுறேன்னா இல்லையானே அடுத்தாட்டி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் அங்கே ரேஞ்ச் ஓட்டுவாங்க, மார்க்ஸ் ரேஞ்ச் ஓட்டுவாங்க. அந்த ரேஞ்சில் நம்ம டாப் ரேஞ்சில் இருக்கணும்னு நமக்கு ஒரு தோணும். அதுவே படிக்கணும், நம்ம நீட் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிச்சு தோன்றது. நீங்கள் ஒரு 100 டெஸ்ட் எழுதிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து 100 டெஸ்ட் நம்ம அதே மோல்டாக இருக்கும். எனக்கு ஒரு சார்பும் கிறிஸ்தா வந்து 100 டெஸ்ட் எழுதுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அட்வான்டேஜ் டெஸ்ட் உங்களுக்கு எப்படி தான் மோல்டு பண்ணி சொல்லுங்கள். டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும்? டெஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து இது பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு ஷேட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு எல்லா கொஷின்ஸும் பார்த்துக்கணும். எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கா, ப்ரிண்ட் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அது இம்பார்ட்டண்ட்டு. சம்டைம்ஸ் ப்ரிண்ட் ஆகாமல் கூட இருக்கலாம் சில கொஷின்ஸ் பேப்பர். அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எடுத்தோடனே பொறுமையாக படிக்கணும். கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கொஷின் ஒரு பொறுமையாக படிக்கணும். பொறுமையாக படித்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக பண்ணாலே நம்ம எப்போதும் ஸ்டார்டிங்கில் தான் சொதப்ப வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்கில் தான் நிறைய மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் ஒழுங்காக பண்ணாலே எண்டிங் கரெக்டாக இருக்கும். டெஸ்ட்டை வந்து உங்கள் பார்வையில் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? வந்து படிக்க டெஸ்ட் எழுதுறது தான் நான் பெட்டர்னு சொல்லுவேன். இப்போது ஒரு சாப்டர் படிக்கிறோன்னா அது சாப்டருக்கு அப்பயே டெஸ்ட் எழுதுறது பெட்டர். எனக்கு அப்படி தான் வச்சாங்க அங்கே. ஒரு நடத்தும் போதே சைமல்டேனியஸாக டெஸ்ட் வைக்கிறது ஹெல்ப் பண்ணுச்சு. நான் மோஸ்ட்டாக வந்து மார்க் டெஸ்ட் தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கினேன். அதுக்கு இல்லாமல் குமுலேட்டிவ் எடுத்துக்கிட்டேன். கிராண்ட் டெஸ்ட்டு அதுக்கு எடுத்து அதுக்கப்புறம் தான் வீக்கெண்ட். இந்த 4 hours தான் நான் வந்து ப்ரைவேட் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டெஸ்ட். 480 marks இருக்கும் ஈச் சப்ஜெக்ட், 120 marks. கிராண்ட் டெஸ்ட்டு 720 marks இருக்கும், அதுக்கப்புறம் வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த ஆர்டரில் நான் ப்ரையாரிட்டி வச்சுக்கிட்டேன். முக்கியமானது மார்க் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டெஸ்ட்டில் நான் வந்து ஒழுங்காக பண்ணுவேன் யூஸ்வலாக. அது இல்லாமல் கிராண்ட் டெஸ்ட்டில் வந்து எனக்கு அப்பப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறதால அப்பப்போ கம்மியாக வாய்ப்பு இருக்கும். கம்மியான அங்கே ரேஞ்ச் ஓட்டுறதால ரேஞ்சில் கம்மியாக வந்துடும், அந்த பயமும் இருக்கும். அதனால் கிராண்ட் டெஸ்ட்டு இங்கே ஒழுங்காக படிச்சுட்டு போகிறதான் இம்பார்ட்டண்ட்டு. டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாச்சு. வீக்கெண்ட் அது வந்து டெய்லி டெஸ்ட், டெய்லி டச்சில் இருக்கிறதுக்கு நடத்த நம்ம படிக்கிறோம். அதனால வீக்கெண்ட் டெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இந்த டெஸ்ட்டு எழுதுறீங்களா, அந்த டெஸ்ட்டில் இருக்கிற தப்பும் மார்க்கையும் நீங்கள் எப்படி அணுகிறீங்க? வீக்கெண்ட் டெஸ்ட் மார்க்ஸ் வந்து மோஸ்ட்டாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அப்போ படிக்கிறதா எழுதுறோம். சம்டைம்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நம்ம படித்த அளவுக்கு கரெக்டாக எழுதியிருக்கோமா? படிக்காதது தப்பு பண்ணிட்டோம், அது விட்டுருங்க. படிக்கல நம்ம தப்பு பண்ணிட்டோம். படித்ததை ஒழுங்காக எழுதியிருக்கோமான்னு மட்டும் தான் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் குமுலேட்டிவ்ஸ் வந்து இந்த வீக்கெண்டில் தப்பு படிக்காமல் விட்டதெல்லாம் சேர்த்து வச்சு குமுலேட்டிவ் வச்சுருவாங்க.
அப்போ குமுலேட்டிவ் அப்போ வீக்கெண்டில் படிக்காம விட்டதெல்லாம் குமுலேட்டிவ் சேர்த்து வச்சு படிச்சிருவேன். அதுக்கப்புறம் கிராண்ட் டெஸ்ட் வந்து குமுலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி கிராண்ட் டெஸ்ட் வச்சுருவாங்க வீட்டுக்கு வந்து படிக்கிறது. இந்த மார்க் உங்களுக்கு நிறைய தட்டி பண்ணுவோம், பட் இருந்தாலும் நம்ம வந்து நீட் எக்ஸாம் தான் ஃபைனலாக எழுத போகிறோம், அது அதில் வரதான் மார்க் அப்படின்னு தோணும் எனக்கு டிமோட்டிவேட் ஆச்சுன்னா. அதனால் இந்த மார்க் நான் வந்து அவ்வளோ டிமோட்டிவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டேன். அந்த தப்பு பார்த்து எப்படி பயப்படுவீங்க? அந்த தப்பு திருப்பி பண்ணவே கூடாது. சம்டைம்ஸ் பண்ணக்கூடாத தப்புலாம் பண்ணி வச்சுருப்பேன், ரொம்ப சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பேன். கொஷினுக்கு வந்து இப்போ ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரே ஸ்டெப்பில் தான் ஆன்சர் வரும். நான் வந்து வேறு ஏதோ யோசித்து ரொம்ப யோசித்து தப்பு பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ப்ளஸ் மைனஸில் தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக்ஸ் தான் சம்டைம்ஸ் தாங்க முடியாது. அது இல்லாமல் இப்போது கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் நிறையா வரும், அந்த கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணும். அப்போது இந்த டெஸ்ட் வந்து உங்கள் சக்ஸஸ்க்கு எவ்வளோவா சப்போர்ட்டிவாக இருக்குது? மோஸ்ட்டாக வந்து என்னோடய சக்ஸஸ்க்கு வந்து நான் வந்து டெஸ்ட்டு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். அதுலேயே மாக் டெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 540 எடுத்து ஒருத்தர் வந்து 720 வந்து மோல்டு பண்ணி டெஸ்ட் தான் பார்த்தேன். டெஸ்ட் உங்களுக்கு எப்படி மோல்டு பண்ணிச்சு? டெஸ்ட்னால தான் வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் வந்தது மோஸ்ட்டாக வந்து டெஸ்ட்னால தான். அதுலேயும் இந்த மார்க் டெஸ்ட் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 700 பிளானில் எடுத்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. அந்த மார்க் டெஸ்ட் எழுதுறது தான் நம்ம கெப்பாசிட்டி வேறு, நம்ம 720 எடுக்க முடியும் நம்மளாலும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ வர பிகினர்ஸ் வந்து டெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்? நம்ம ஸ்டார்டிங்கில் வேணால் சீரியஸாக இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் ஆனால் ஒன்ஸ் மாக் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சோன்னா மாக் டெஸ்ட்டில் தரவாக கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்மளால் எழுத முடியும். நீங்கள் அதாவது இப்போ ஒரு பிகினர்ஸ் வந்து இந்த தப்பு, அதாவது நமக்கு தப்பு தெரியாது பார்த்தீங்கன்னா ஆனால் தப்பு பண்ணுவாங்க, அப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க சீரியஸாக எழுதுக்க முடியும். நிறைய விஷயங்கள் கன்செப்சுவல் மிஸ்டேக்ஸ் தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. சில பேரெல்லாம் கன்செப்ட் தெரியாது, பட் ஆனால் அவங்களே ஏதோ ஒன்று இந்த லாஜிக் வச்சு போடுறேன் ஃப்ளூக்கில் போடுறேன் அப்படின்னு வச்சுட்டு போடுவாங்க. மோஸ்ட்டாக வந்து ஃப்ளூக்கில் போடாமல் ஸ்கிப் பண்ணிடுறதே பெட்டர் அந்த கொஷின். நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு எழுதுவீங்க, அடுத்த டெஸ்ட்டுக்கு உங்கள் மைண்ட் செட் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மோல்டு பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஒரு மார்க் எடுப்பேன், அந்த மார்க்கை விட அடுத்த தாட்டி அதிகமாக எடுக்கணும் இல்லை அதே மார்க் எடுக்கணும். கம்மியாக பார்த்துக்கிறது தான் பிக்கஸ்ட் டாஸ்க். கம்மியாச்சுன்னா திருப்பி டிமோட்டிவேட் ஆயிரும், திருப்பி மார்க் ஏறும் இறங்கும். கம்மியாகாமல் பார்த்துக்கிறது தான் நான் மெயினாக பார்ப்பேன். அதே மார்க் வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அதை விட மார்க் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாகக்கூடாது மார்க். அதுக்கு என்ன கம்மியாகிடுச்சுன்னா? கம்மியாகிடுச்சுன்னா திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து இப்போது மார்க் இப்போ எனக்கு கம்மியாகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கும், வீட்டில் ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு பயம் இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பரவாயில்ல அடுத்தட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. அது இல்லாமல் சம்டைம்ஸ் அங்கே மார்க் கம்மியாகிடுச்சுன்னா அங்கே ரேஞ்ச் விட்டுவாங்க. ஃபஸ்ட் மார்க்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம கம்மியாகிடுச்சுன்னு தோணும் அப்பப்போ, பட் ஆனால் அடுத்த டெஸ்ட்லாம் இம்ப்ரூவ் ஆகிருவோம். அதனால் இந்த மாதிரி நிறைய தாட்டி பண்ணுறதால கம்மியாகிடுச்சுன்னா நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம், எதில் மார்க் டெஸ்ட்டில் கம்மியாகவும் பார்த்துப்போம். அதான் இந்த மாதிரி கம்மியான உங்கள் ஸ்டடி மெத்தட் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுவீங்க பாருங்கள். ஏன் கம்மியாச்சுன்னு பார்க்கும்போது மோஸ்ட்டாக அந்த லெசனுக்கு நான் கன்செப்ட் படிச்சிருக்க மாட்டேன், அதனால கொஷின் சுத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். கம்மியாகிடுச்சு மார்க்னால் அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது எதில் கம்மியாச்சு அது ஏன் கம்மியாச்சுன்னு பார்ப்பேன், எந்த இதிலலாம் கன்செப்ட் தப்பாக இருக்குது அதெல்லாம் பார்ப்பேன். மார்க் கம்மியாகிடுச்சுன்னா டிமோட்டிவேட் ஆகக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம அது மட்டும்தான் டிசைட் பண்ண போகிறது கிடையாது. நீட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அது ஒரு நாள் வைப்பாங்க, அந்த 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 நேரத்தில் நம்ம ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டில் எழுதுகிறோம் அப்படின்னு நம்பிட்டு நம்ம ஒரு ஒரு டெஸ்ட்டும் சீரியஸாக அட்டன் பண்ணணும். இந்த டெஸ்ட்டில் வந்து மேஜராக பண்ணுறத இப்போ ரிப்பீட் ஆகும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப சிறப்பு எடுப்பீங்க? நான் வந்து மோஸ்ட்டாக வந்து நிறையா தப்பு பண்ண குஷின் பேப்பர்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஒரு டெஸ்ட்டில் இப்போ நிறையா தப்பாகிடுச்சுன்னா வச்சுக்கோ, இருக்கிறதுலே கம்மி மார்க் ஆகிடுச்சு அந்த நிறைய தப்பு வந்துடுச்சு, அந்த குஷின் பேப்பர்ஸ்லாம் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன். அடுத்தடுத்த கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்து பார்ப்பேன், அப்பப்போ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கோன்னு தோணும், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அடுத்த தட்டிட்டோம். KSR ஹைடெக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் விருதாச்சலம்.